ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷ்மா ஹோம் ரெசிபி. நாம் இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் சுண்டல், வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். 4-5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அப்படியே போட்டால் நிறைய பேர் வந்துட்டு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மசாலாவை அரைக்கும் போது ஆட் பண்ணிட்டீங்கன்னா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, கருவேப்பிலை சேர்த்துக்கிறது. இப்போ வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலா வந்துட்டு நல்லா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறமா 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண சன்னா மசாலா வேக வச்சுருக்கோம். அதை வந்துட்டு தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் பண்ண வேணாம், அதுதான் ரொம்ப ஹெல்தி. ஸோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ் டம்ளரை வந்துட்டு பேக் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். 1/2 சுண்டல் மட்டும் நான் அந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கிரேவி வந்துட்டு நல்லா திக்காக இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 1-5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சன்னா மசாலா, ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேஷ்மா ஹோம் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.